வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல் என்னும் வள்ளுவரினுடைய குரலுக்கு ஏற்ப இன்றைக்கு இந்த உலகில் நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, நோய்க்கான சிகிச்சை என்ன என்று தேடி அனைவரும் ஓடோடி கொண்டிருக்கிறார்கள். சர்க்கரை நோய், சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் இதனால் பாதிக்கப்பட்டு அதை பற்றி பேசி இந்த நோய் என்ன, இந்த நோய்க்கான காரணம் என்ன, இந்த நோய்க்கான சிகிச்சை என்ன என எல்லோரும் ஓடோடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழலிலே இந்த சர்க்கரை நோயாலே பாதிக்கப்பட்டு அதிலிருந்து விடுபட்டு இன்று மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அருத்தந்தை அன்செல்முஸ் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு தந்தை அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். சொல்லுங்க ஃபாதர், இந்த சர்க்கரை நோய் முதன் முதலாக உங்களுக்கு எப்போ இருந்ததுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? எத்தனை ஆண்டுகள் இந்த நோய் உங்களுக்கு இருந்தது? ஏறக்குறைய 46-47 வயது இருக்கும்போது முதலிலே சர்க்கரை நோய் இருப்பதாக கண்டறிந்தோம். அதன் பிறகு மருந்து இல்லாமல் கூட கொஞ்சம் காலம் முயற்சி செய்தேன். ஆனால் அதற்கு பிறகு மருந்து தேவைப்பட்டது என்ற நிலையிலே அலோபதி மருத்துவ முறையிலே நான் மருந்து எடுக்க ஆரம்பித்தேன். அண்மை காலத்திலே தான் ஒரு புதிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. அதன் காரணமாக மருந்து இல்லாத ஒரு முறையை கையாள வேண்டும் என்று விரும்பி உணவே மருந்து என்று மாற்றிக்கொண்டேன். அதனால் இப்போது சர்க்கரை நோய் சீராக இருக்கிறது. நீங்கள் பல மருத்துவ முறைகளை வந்து கையாண்டு இருக்கிறீங்க, உங்களுடைய அனுபவத்திலிருந்து எந்த மருத்துவ முறை இன்றைக்கு சர்க்கரை நோயாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரி என்று சொல்லுகிறீர்கள்? நான் பல முறைகளை பயன்படுத்தவில்லை. அலோபதி முறையை நான் பயன்படுத்தி மருந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். பல வருடங்கள் மருந்து சாப்பிட்ட பிறகு வாழ்நாள் முழுவதும் இந்த மருந்து தான் சாப்பிட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி ஏற்பட்டது. மருந்தே உணவு என்ற நிலைக்கு மாறிவிடாமல் இருக்க உணவே மருந்து என்ற ஒரு வார்த்தை எனக்கு பிடித்திருந்தது. எனவே அலோபதி மருந்தை விட்டுவிட்டு சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தக்கூடிய அல்லது சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய உணவு வகைகள் என்ன என்று தேட ஆரம்பித்தேன். டாக்டர் சிவராமன் போன்ற மருத்துவர்கள் பல விழிப்புணர்வு பேச்சுகள் பேசியிருக்கிறார்கள். அவருடைய கருத்துகளும் என்னை பாதித்தது. அதன் வழியாக நான் உணவு மாற்றத்தை ஏற்படுத்தினேன். அதனால் இப்போது மருந்து இல்லாமல் சர்க்கரை சீராக இருக்கிறது. அப்போ வந்து உணவே மருந்து என்ற ஒரு புதிய ஒரு முறையை வந்து உங்களுடைய இந்த சர்க்கரை நோயைக்கு வந்து கையாண்டிருக்கிறீர்கள். என்னென்ன உணவுகள் வந்து ஒரு சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம், இந்த உணவே மருந்து என்று நீங்கள் சொல்லும் பொழுது எத்தகைய ஒரு உணவுகளை அவர்கள் உண்ணலாம் என்று சொல்லுகிறீர்கள்? மருத்துவர்கள் பலர் கூறியபடி சிறுதானிய உணவுகள், சிவப்பு அரிசி, இந்த அரிசியில் நல்ல சத்தான அரிசி வகைகள், நட்ஸ் வகைகள், இப்படி பல வகையான உணவுகள் சாப்பிட்டால் சர்க்கரை நோய் அதிகமாகாது என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. எனவே நான் முதலிலே சிறுதானிய உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தேன். ஆரம்பித்த போது சர்க்கரை நோய் குறைந்தது. அதற்கு பிறகு சில அரிசி வகைகளும் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுவும் பலன் தரக்கூடியதாக இருந்தது. அதோடு சேர்ந்து பயிர் வகைகள் ஏராளம் இருக்கிறது. அந்த பயிர் வகைகளையும் சாப்பிட ஆரம்பித்த பிறகுதான் அது இப்போது சீரானதாக இருப்பதாக எனக்கு தெரிகிறது. அப்போ சிறுதானியங்கள், அரிசி வகைகள், பயிர் வகைகள், இதுதான் வந்து இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உணவு வகைகள். பயிர் சிறுதானிய வகைகளிலே பல வகைகள் இருக்கிறது. கம்பு, திணை, குதிரைவாளி அரிசி என்று பல வகைகள் இருக்கிறது. அதுபோல் அரிசி வகைகளிலும் பல வகைகள் இருக்கிறது. மாப்பிளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, காட்டியானம் அரிசி என்று பல அரிசி வகைகள் இருக்கிறது. எனவே இந்த அரிசி வகைகளும் உதவுகின்றன. அதுபோல் பயிர் வகைகளும் கூட ஏராளமான பயிர் வகைகள் இருக்கிறது. சாதாரணமாக நாம் சாப்பிடக்கூடிய கொண்டை கடலை,
வேறு வகையான கடலைகள், பாதாம் பருப்பு, வேர்க்கடலை, வால்நட், இப்படிப்பட்ட நட்ஸ் வகைகள் கூட நாம் சாப்பிடும்போது சுகர் அதிகரிக்காமல் இருக்க உதவுகிறது. எனவே இவைகளெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கிறது, சீரான சத்தான உணவும் நம்முடைய உடலிலே கிடைக்கிறது. எனவே இது உணவு, இந்த வகையான உணவு மாற்றம் நம்முடைய சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவதற்கு உதவுகிறது. இந்த உணவு வகைகளை வந்து எப்போ எந்த அளவு வந்து சாப்பிட்டா நம்முடைய சர்க்கரையினுடைய அளவு உடலில் குறையும்? எந்த அளவு என்று நம்முடைய தேவைக்கு நாம் சாப்பிடலாம், நம்முடைய தேவைக்கு நாம் சாப்பிடலாம். நம் காலையில் நான் பொதுவாக சிறுதானிய உணவை சாப்பிடுகிறேன். பகல் நேரங்களில் மாப்பிள்ளை சம்பா அல்லது கருப்பு கவுனி வேறு ஒரு உணவுகளை சாப்பிடுகிறேன். இரவு நேரம் கூட இந்த சிறுதானியம் அல்லது அரிசிகளிலே செய்த உணவுகளை சாப்பிடுகிறேன். அது எனக்கு சிரமமானதாக தெரியவே இல்லை. இப்போ வந்து இதுவரைக்கும் வந்து எந்தெந்த உணவுகள் வந்து ஒரு சர்க்கரை நோயாளி வந்து சாப்பிடலாம்னு சொன்னீங்க, எந்தெந்த உணவுகளை வந்து ஒரு சர்க்கரை நோயாளி வந்து தவிர்க்க வேண்டும்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் சில உணவுகள் சர்க்கரை நோய் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. வெள்ளை சர்க்கரை, வெள்ளை மைதா, வெள்ளை அரிசி, இவை காரணமாக சர்க்கரை நோய் உருவாகிறது அல்லது அதிகமாகிறது என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். எனவே இவைகளை தவிர்த்தால், அதுபோல் இந்த வெள்ளை சர்க்கரையில் செய்த இனிப்பு வகைகள், இவைகளை நாம் தவிர்த்தால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு சர்க்கரை நோயாளி அப்படின்னு சொன்னாவே வந்து இனிப்புகள் சாப்பிடக்கூடாது, பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. அதனாலே சர்க்கரை நோயாளிகள் வந்து பழங்களை, இனிப்புகளை வந்து பொதுவாக தொடமாட்டாங்க. இன்றைக்கு பழங்கள் சர்க்கரை நோயாளி சாப்பிடலாமா? அப்படி சாப்பிடலாம்னு சொன்னீங்கன்னா எந்தெந்த வகையான பழங்களை வந்து ஒரு சர்க்கரை நோயாளி வந்து சாப்பிடலாம்? எந்த ஒரு பொருளையும் நாம் எது நல்லது எது பயனுள்ளது என்று தெரிந்து சாப்பிடுவது நல்லது. அந்த வகையில் கொய்யாப்பழம், மாதுளம்பழம், பப்பாளி பழம், ஆப்பிள் ஒரு பாதி, இப்படி இன்னும் சில பழ வகைகள் இருக்கிறது. இவைகளை நாம் கொஞ்சம் அளவாக சாப்பிடும்போது நமக்கு சர்க்கரை நோய் அதிகப்படாது. இப்போ உணவே மருந்து என்று சொல்லி உணவு வகைகளை வந்து ஒரு சர்க்கரை நோயாளிக்கு வந்து உங்களுடைய அனுபவத்திலிருந்து சொன்னீங்க. இந்த உணவு இல்லாமல் வேறு ஏதாவது செஞ்சீங்களா சர்க்கரையினுடைய அளவு வந்து குறையிறதுக்கு? வேறு ஏதாவது வழிமுறைகள் உண்டா? உண்டு. உணவு மட்டும் போதாது, உடல் சீராக இயங்குவதற்கு ஓரளவிற்கு உடற்பயிற்சி வேண்டும் அல்லது நடைப்பயிற்சி வேண்டும். உடலுக்கு தேவையான ஆற்றல் உணவிலிருந்து மட்டும் கிடைப்பதில்லை, நம்முடைய உடற்பயிற்சியும் அல்லது நடைப்பயிற்சியும் கூட நமக்கு தேவையான ஆற்றலை தருகிறது. நான் தினமும் கொஞ்ச நேரம் நடப்பதுண்டு, சில முடிந்த வேலைகளை செய்வதுண்டு. அதனால் உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது என்று கருதுகிறேன். உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி கண்டிப்பாக அவசியம். இதுவரைக்கும் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து உங்களுடைய அனுபவத்திலிருந்து இத்தகைய ஒரு உணவுகளை சாப்பிட வேண்டும், இந்த உணவுகளை எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது, உடற்பயிற்சி குறிப்பாக நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னீங்க. இந்த சர்க்கரை நோய் வராமல் இருக்க, சர்க்கரை நோயே எனக்கு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்திலிருந்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சர்க்கரை நோய் வராமல் இருக்க நாம் நம்முடைய உணவு முறைகளை மாற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு முதலாவதாக நம்முடைய மனநிலை மாற வேண்டும். நாம் பழகி போன விரும்பிய சுவையான உணவுகளை சாப்பிடுவதை விட்டுவிட்டு சத்தான உடலுக்கு நலந்தரும் மருந்துகள் உணவுகளை நாம் சாப்பிடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். பொதுவாக பழகி போன உணவுகளை விடுவதற்கு நம்முடைய மனம் விடுவதில்லை. ஆனால் நல்ல உணவு எது, சத்தானது எது என்று தெரிந்து அவைகளை உண்பதற்கு நாம் தயாராக இருக்கும்போது அது நம்முடைய உடலுக்கும் கூட நலம் பயப்பதாக இருக்கிறது. சில உணவுகள் நம்முடைய நோய்க்கு காரணமாக இருக்கிறது என்று தெரிந்த பிறகு அவைகளை நாம் விட்டுவிடுவதற்கு உரிய ஒரு முயற்சி இருக்க வேண்டும், ஒரு துணிவு இருக்க வேண்டும். இந்த துணிவு இல்லாத காரணத்தினால்தான் பலருக்கு இதிலிருந்து விடுபட முடியவில்லை.
சில உணவுகளை நாம் தவிர்ப்பது அவசியம். அதுபோல் சில சூழ்நிலைகளையும் நாம் தவிர்க்க வேண்டும். டென்ஷனான சூழ்நிலைகள், ஓய்வில்லாத சூழ்நிலைகளை தவிர்த்து நாம் வாழும்போது நிச்சயமாக இது நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். இன்னும் வேற ஏதாவது வந்து பொதுவாக சொல்ல விரும்புகிறீர்களா? பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் உழைப்புக்கு ஏற்ற உணவை உண்டார்கள், அல்லது உணவுக்கு ஏற்றபடி அவர்கள் உழைத்தார்கள். இன்று நாம் உணவுக்கு ஏற்றபடி உழைப்பதில்லை. எனவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நாம் வேலை செய்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் உணவு உண்ண வேண்டும். எவ்வளவு நமக்கு தேவையோ அந்த அளவிற்கு நாம் உண்ண வேண்டும். பலர் ஆசைக்கினாலே உண்கிறார்கள், தேவையினால் அல்ல. தமிழிலே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை உண்டு, பசித்து புசி என்று சொல்லுவார்கள். நாம் இப்போது பசிக்காமலே உண்ணக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய உடல் கேட்கும், உடல் பசி வழியாக நாம் உண்ண வேண்டும் என்பதற்கு. எனவே குறிப்பிட்ட நேரங்களிலே நாம் உண்பது சரியானது தான், ஆனால் அளவாக நாம் சாப்பிடும்போது நாம் பசித்து உண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மிலே உருவாகிறது. எனவே நாம் ஆசைக்கு உண்ணாமல் தேவைக்கு உண்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உடல் நலனுக்காக நாம் உண்ண வேண்டுமே தவிர மனத்தை உடலை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்று தேவையில்லாத அல்லது கேடு விளைவிக்கக்கூடிய உணவுகளை உண்பது தவிர்க்கப்பட வேண்டும். இன்று உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஏராளம் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அது எது என்று தெரிந்து அவைகளை நாம் நிச்சயமாக தவிர்ப்பது நாம் சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது சர்க்கரை நோய் வராமல் இருப்பதற்கு நம்மை தயாரிப்பதாக அமையும் என்று நான் கருதுகிறேன். இதுவரைக்கும் இந்த சர்க்கரை நோயிலிருந்து எப்படியெல்லாம் நாம் விடுபடலாம் என்று தன்னுடைய அனுபவத்தின் வழியாக அருத்தந்தை அன்செல்முஸ் அவர்கள் நம்மோடு பகிர்ந்திருக்கிறார்கள். இது வெறும் சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டுமல்லாது எல்லோருக்கும் பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். எனவே இதுவரைக்கும் தன்னுடைய அனுபவத்தை மகிழ்வோடு நம் அனைவருக்கும் இந்த காணொலியின் வழியாக பகிர்ந்து கொண்ட தந்தை அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபாதர். இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.